சுரே சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்த வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா இன்னைக்கு அமாவாசை திதி பகல் பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற வரைக்கும் அமிர்த யோகம் என்பது இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பது வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்து பார்த்தோம்னா நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்றைக்கி விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஷ்டி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா இஷ்டி என்பது யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்னும் பஞ்சாங்கத்திலே எரு விடுவதற்கு இன்னைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா எரு போடுவா இல்லையா அந்த எருவினை வயல்வெளியிலே அந்த எருவினை சேர்ப்பதற்கு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பத்மா வைத்தியநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் பெண்கள் ஷார்தம் செய்தால் முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இதுக்கு வந்து நம்ம ராமாயணத்திலிருந்தே ஒரு கதையினை எடுத்து பார்க்கலாம் அதாவது ராமர் வனவாசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஷார்த நாள் அப்படிங்கிறது வந்ததாம் இந்த ஷார்த நாளிலே வழக்கம் போல இவர் இவ வந்து வனவாசம் தானே பண்ணிட்டு இருக்கா சாமான்லாம் எடுக்க முடியாது இல்லையா இதையும் வாங்க முடியாது இல்லையா லக்ஷ்மண வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு போய் பிக்ஷை பெற்றுக்கொண்டு அல்லது இதுக்கு சார்த்தத்திற்கு தேவையான அந்த சாமான்களெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி லக்ஷ்மணன் வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போன போய் ரொம்ப நேரம் ஆச்சு லட்சமணன் வரவே இல்லை லேட் ஆகிண்டே இருக்கேன் சொல்லி ராமரும் தன்னுடைய தம்பியை தேடி சென்றாராம் லட்சுமணன் வரலையே நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி ராமர் போனாராம் நேரமாகிக் கொண்டே இருந்தது அந்த சாத காலம் அப்படின்னு வர்றது இல்லையா பதினைந்து நாளைக்கெல்லாம் எல்லாம் சாத காலம்ங்கிறது வந்துடும் அந்த சார்த்த காலம் வந்துடுத்து இன்னும் இவங்க வரலையே எப்போ இவங்க வந்து எப்படி சமைச்சு நம்ம எப்படி பண்றதுன்னு தெரியாம சீதை என்ன பண்ணாலும் இருந்த அந்த பழங்கள் ஏதோ கிடைச்ச பழங்களை எல்லாம் அதை பறித்து அவைகளை அந்த அக்னியிலே வேக வைத்து அவைகளை நன்றாக வேக வைத்து அவைகளை உருட்டி பிண்டங்களாக தயாரித்து வச்சுட்டாளாம் அந்த நேரத்திலே தசரதன் வந்து தன்னுடைய அந்த இரண்டு தலைமுறை அவருக்கு முன்னாடி இரண்டு தலைமுறை இருக்காங்க இல்லையா அவளையும் அழிச்சுண்டு நேராக வந்துட்டாளாம் வந்து மருமகளை பார்த்து நீ வச்சிருக்கிற பிண்டங்களை குடு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் தசரதர் அப்ப இவ சொன்னாலா ஆகா இன்னும் அவங்க ரெண்டு பேரும் வரலையே அதுக்கு முன்னாடி நானே கொடுத்தா நீங்கள் ஏத்து போல அப்படின்னு சொன்னா அதுக்கு தசரதன் சொன்னாராம் இல்லை இதுதான் சாத காலம் காலம் அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சோன்னா அசுர காலம் என்பது வந்து விடும் அசுர காலத்திலே சாதம் பண்ண முடியாது நேரமாயின்டே இருக்கு நீயும் அந்த பழங்களை வேக வச்சு பிண்டமா வச்சிருக்க குடு இதை நாங்க ஏழுக்கிறோம் ஆனா அவ நம்ப மாட்டான்னு சொன்னா நீ என்ன பண்றேன்னு சொன்னா ஒரு யாரே சாட்சியா வச்சுக்கிட்டு நீங்க குடுத்துரு அப்படின்னு சொன்னாலும் அப்ப சீதை என்ன பண்ணாலும் பக்கத்திலே இருந்த பல்குனி நதி அப்படின்னு சொல்லுவா அந்த பல்குனி நதியையும் ஒரு பிராமணன் ஒரு பசு மற்றும் ஒரு துளசி செடி மற்றும் அங்கே இருந்த ஆலமரம் அந்த வட்டவிருஷ்ணம்னு சொல்வா இந்த ஆலமரத்தினை இவர்கள் ஐந்து பேரையும் சாட்சியாக வைத்து கொண்டு அந்த பிண்டங்களை தசரதத்துக்கு கொடுத்தாராம் தசரத வாங்கி சாப்பிட்டுட்டு அவ கிளம்பிட்டா பித்தர்களும் கிளம்பியாச்சு ஆக சீதை சாதம் பண்ணிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு ராமரும் லக்ஷ்மணரும் திரும்பி வந்தாராம் சாமன்கள்லாம் எடுத்துகிட்டு வர சீதே சீக்கிரம் சமைச்சிடு அப்படின்னு சொன்னாராம் நாங்கள் போய் ஆறில் ஸ்ரான பண்ணிட்டு வந்துடுவோம் நீ சமைச்சிடுனாலும் அப்போ சீதை நடந்ததை சொன்னாலாம் இந்த மாதிரி நடந்தது நான் கொடுத்துட்டே அவ ஏத்துண்டா நான் சார்தம் பண்ணியாச்சுன்னு சீதை சொன்னாலாம் உடனே ராமருக்கு கோபம் வந்துதான் தர்மத்தின்படி நடந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் சார்தம் பண்ணும்பொழுதே நேரில் வராத பித்திருக்கள் நீ கொடுக்கும்போது ஏற்றுண்டாளா இது உன்னுடைய கற்பனை தான் அதீதமான ஒரு பாசத்தின் காரணம் காரணமாக உன் மாமனார் மேல இருக்கக்கூடிய ஒரு அதீதமான ஒரு பாசயமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய தர்மம் மாறிவிடக்கூடாது என்கின்ற ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு முன்னெச்சரிக்கையின் காரணமாக உனக்கு தோன்றி இருக்கிற ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வளராதே நீ சொன்னதை செய் முதல்ல சமை அப்படின்னு சொன்னாலும் அப்போ சீத சொன்னாலா இல்ல நான் இவன் அஞ்சு பேரை சாட்சியா வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க நான் சாதம் பண்ணது நிஜம்தானே அப்படின்னு சொல்லி சீத சொன்னாலாம் இதுல என்ன பண்ணாலாம் இந்த அஞ்சு பேர்ல இந்த ஆலமரம் இருந்தது இல்லையா இந்த வட்டவிருஷத்தை தவிர மற்ற நான்கு பேரும் அதாவது இந்த பல்குனி நதி அந்த பிராமணன் பசு மற்றும் துளசி செடி இந்த நாலு பேரும் என்ன பண்ணாலா ராமர் வந்து இறைவனுடைய அவதாரமாச்சே அவர் வராமல் இவன் சாதம் பண்ணிட்டா இதுக்கு நமக்கு இவளுக்கு ஆதரவாக நம்ம சொன்னோன்னா நம்மளை எங்க சபிச்சுடுவாரோ அப்படின்னு பயந்துண்டு இவா நாலு பேரும் இல்லை நாங்கள் இதை பார்க்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாளாம் அவ நாலு பேருமே பொய் சாட்சியாக நாங்கள் அவ சாதம் பண்ணதை பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனால் இந்த வட்டவிருக்கம் மட்டும் அதாவது இந்த ஆலமரம் மட்டும் இல்லை ஸ்ரீத சாதம் பண்ணா இவ கொடுத்தா அவ வாங்கிண்டா நான் பார்த்தேன்னு இந்த ஆலமரம் மட்டும் சொல்லிச்சான் இந்த நாலு பேரும் மாற்றி சொன்னதுனால இவர் வந்து இது கற்பனை தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீ ஏதாவது வளர்ந்துருக்காம ஒழுங்காக சமைக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு போய் ஆறில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து இவா சாதம் பண்ண ஆரம்பித்தாலாம் யாரு ராமரும் லக்ஷ்மணரும் சார்த்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது வானிலிருந்து அசரீதியாக ஒரு குரல் கேட்டதாம் ராமா ஏற்கனவே உன் மனைவி சாதம் பண்ணிட்டா நாங்கள் அதை வந்து வாங்கிட்டுட்டோம் நீ எதுக்காக ஒரே நாளில் ரெண்டாவதாக சாரம் பண்ற இந்த மாதிரி பண்ணாதே அப்படின்னு சொல்லி வானிலிருந்து குரல் கேட்டதாம் ஆக சீதை செய்த இந்த பெண்கள் சார்தம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் சீதை பெண்ணானவள் செய்த அந்த சார்த்தத்தை முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அந்த நேரத்துல தான் பொறுமையே அவதாரமாக பொறுமையினுடைய மறு வடிவமாக இருக்கக்கூடிய சீதைக்கு அப்பதான் கோவம் வந்துச்சா இந்த நாலு பேர் மேலையும் கோவம் வந்து அந்த பல்குனி நதி இருந்தது இல்லையா அந்த நதியை பார்த்து சபித்தாலாம் உன்னிடம் எப்பொழுதுமே வெள்ளம் என்பதே தோன்றாது நீ வற்றி போய் தான் காணப்படுவாய் ரொம்ப பெரிய மழை காதல கொஞ்சம் தான் ஜலம் ஓடுமே தவிர உனக்கு வெள்ளமே வராது அப்படின்னு சொல்லிட்டாலாம் அதே மாதிரி அந்த பிராமணன் இருந்தார் இல்லையா இந்த கயை அப்படிங்கிற இந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய இந்த பிராமணர்கள் என்றுமே வேதத்தினை விற்றுத்தான் வயிற்று பிழைப்பினை நடத்துவார் வருவார்கள் அந்த அவல நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிராமணனுக்கு சபிச்சாலாம் அதே மாதிரி அந்த பசுவுக்கு சொன்னாலாம் நான் உன்னுடைய முகத்திலே வாசம் செய்து கொண்டிருப்பேன் இன்றைய தினத்திலிருந்து உன்னுடைய முகத்திலிருந்து நான் பின்பக்கத்தில் தான் போய் வாசம் பண்ணுவேன் உன் முகத்தில் முழிக்கிறத விட உன்னுடைய பின்பக்கத்திலே நான் இருக்கிறதுனால பின்பக்கத்துக்கு பூஜை பண்ணுறவாளுக்கு மட்டும்தான் பலன்ங்கிறது கிடைக்கும் ஆக பசுவிற்கு கூட அந்த கோமுகம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சீதையாகிய மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தோம்னா பசுவினுடைய பின்பக்கம் தான் அடுத்ததாக துளசி செடியை பார்த்து இந்த கயை என்கின்ற க்ஷேத்திரத்திலே நீ எங்கேயுமே வளர மாட்ட அப்படின்னு சொல்லி துளசிக்கு சாபம் கொடுத்துட்டாலாம் சாதத்திலே துளசி எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கயையில் மட்டும் துளசி என்பது கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையையும் சொல்கிறோம் ஆக இவர்கள் நாலு பேருக்கும் அந்த சாபத்தினை கொடுத்தால் கூட அந்த ஆலமரமானது உண்மையை சொல்லிச்சு இல்லையா அதனால அவர்களுக்கு அக்ஷய வட்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரத்துக்கு பெயரிட்டாளம் அதாவது நீ மட்டும் அப்படியே இருந்துருப்ப இந்த ஆலமரம் அழிவின்றி என்றென்றும் நீடித்து ிருக்கும் இந்த யுகமே அழிந்தாலும் இந்த யுகம் அழியும் பொழுது கூட பெருமாள் உன்னுடைய இலையிலே தான் ஆளிலையிலே தான் கிருஷ்ணராக தோன்றுவான் ஆளிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் தான் உயிர்கள் வந்து ஒடுங்கும் அப்படின்னு சொல்லி கூட அந்த ஆலமரத்திற்கு ஒரு வரத்தினை கொடுத்தாலாம் கையில வந்து சாதம் பண்ணுறா கூட இந்த அக்ஷய வடத்திலே வந்து பிண்டங்களை போட வேண்டியது அவ்வாறு இந்த அக்ஷய வட்டம் இந்த ஆலமரத்திற்கு கீழே அந்த பிண்டங்களை செலுத்தும் பொழுது அவர்களுடைய முன்னோர்கள் பரிபூர்ணமான திருப்தியினை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சீதை அந்த அக்ஷய வட்டத்திற்கு அந்த ஆலமரத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரத்தினை கொடுத்தார் ஆக இந்த கயா சாத மன்றம் அத்தனை பேருமே அந்த அக்ஷய வடத்திலே சென்று அந்த பிண்டங்களை சமர்ப்பணம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இது நான் ஏன் இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னால் அதாவது ஒரு கால தேச வர்த்தமானத்தினுடைய அடிப்படையிலே இன்னைக்கு வந்து வீட்டுக்கார் வந்து எங்கேயோ ஃபாரின்ல இருப்பாரு ஒரு துபாயில் வேலை பார்த்துட்ருக்கார் இருக்காரு ஒரு சிங்கப்பூர்ல இருக்காரு அவரால் சாத நாளில் வீட்டுக்கு வர முடியலைன்னா கூட அந்த நேரத்திலே அவருடைய மனைவி செய்கின்ற அந்த சாதம் சாதம்னு சொன்னா இந்த சமைச்சு அவளுக்கு நைவேத்தியம் பண்ணாலே போரும் அந்த காக்காய்க்கு சாதம் வைக்கிறா இல்லையா இதனையே முன்னோர்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார்கள் அந்த கணவனால் இயலாத பட்சத்தில் சாதத்தை விட்டுடக்கூடாது அவ ஆத்துக்காரி இருக்கா இல்லையா அந்த செய்கின்ற கூட ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இந்த நாள் இறைவனினுடைய திருவருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்